அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதளவானோலி நேயர்களே, ஆண்டுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றோம். நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டுக்குரிய தவக்காலத்திலே திருநீற்று புதனுக்கு பின் வருகின்ற சனிக்கிழமையாகிய இன்றைக்கு இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாசி திங்களிலே 25ஆம் நாள் இறைவாக்கினர் ஏசையா நூலிலே 58ஆம் அதிகாரத்திலே நேற்றைய நாளிலே நாம் வாசித்ததினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நமக்கு இறைவாக்காக தரப்பட்டிருக்கின்றது. ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் அதனை வாசிக்க நாம் கவனத்தோடு கேட்டறிவோம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 58 இறை வார்த்தைகள் 9-14 வரை. ஆண்டவர் கூறுவது, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வழியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறை வெளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாலிடிந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்றி விலகிச் செல்லாதே. என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவர் ஊழியும் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயிர்விடங்களில் உன்னை வளம் வரச் செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 86 தரப்பட்டிருக்கிறது. செல்வி ஜான்சி அவர்கள் இந்த திருப்பாடலை சொல்லுகின்றார்கள். இணைவோம், சொல்லுவோம். திருப்பாடல் 86. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். 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 ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன் என் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளின்றி திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 5:27 அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரோ அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியிலே அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, அன்னை மரியாளை நினைக்கின்ற சனிக்கிழமையாகி இன்றைக்கு நாம் கேட்டது போல, ஏசையா இறைவாக்கினருடைய நூலிலே எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு, வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயேயானால், பசித்திருப்பவருக்காக உன்னையே கையளிப்பாயேயானால், இருள் நடுவே உன் ஒளி உதிர்க்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும், ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலிலே உனக்கு நிறைவழிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர்பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். பசித்திருப்பவருக்காக உன்னையே கையளித்து வறியோரினுடைய தேவையை நிறைவு செய்வாயேயானால். நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகின்றார், பாவிகளோடு நீர் ஏன் சேர்ந்து விருந்துண்கின்றீர் என்கின்ற அந்த சிந்தனை எழும்பொழுது ஆண்டவருடைய வாக்கு தெளிவாக சொல்லுகிறது, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை. இன்றைக்கு நாம் விருந்து கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால், யாரோடு, எதற்காக, ஏன், எப்படி என்கின்ற இந்த கேள்விகளையெல்லாம் கேட்டு பார்க்கவே நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் கொண்டாடுகின்ற அல்லது நாம் அமர்ந்து உண்கின்ற அந்த விருந்து உண்மையிலேயே பசித்திருப்பவர்களோடு அமைந்திருக்கின்றதா, வறியவர்களுடைய வாழ்வு நலம் பெறுவதாய் அமைந்திருக்கின்றதா, அல்லது உயர் மட்டத்திலே உயர் தரத்திலே வாழ்வோரோடு நாம் கைகோர்த்து விருந்துண்ண விரும்புகின்றோமா? அன்னை மரியாளை நினைக்கின்ற இந்த நல்ல அற்புதமான நாளிலே நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாத ஒரு நல்ல அற்புதமான நிகழ்வு கானாவூர் திருமண கொண்டாட்டம். அதிலே சீடர்களோடு இயேசுவும் மரியன்னையும் சேர்ந்து அந்த மன கொண்டாட்டத்திலே பங்கெடுத்த போது மரியன்னையினுடைய பார்வை செல்லுகிறது 3-4 பிற பந்தியிலே அமர்ந்திருப்பவர்களுக்கு திராட்சரசம் இல்லையே என்பதை பார்க்கின்றார். முதலிலே வந்தவர்கள் அத்தனை பேருமே குடித்துவிட்டு போய்விட்டார்கள் என்பதை அந்த நற்செய்தியாளர் கூறுகின்றார். எனவேதான் மணமகனை அழைத்து அந்த பந்தி பரிமாறுகின்றவர் கேட்கின்றார், நல்ல ரசத்தை ஏன் இதுவரை வைத்திருந்தீர்? மற்ற பிற மக்களுக்கு அதை நாம் உகந்ததாய் கொடுத்திருந்திருக்கலாமே என்று கேட்டு பார்க்கின்றார். எனவே முதல் நிலையிலே 2 இருந்தவர்கள் எல்லாருமே முதலிலே பரிமாறிய அந்த ரசத்தை குடித்துவிட்டு போனார்கள். எனவே அடுத்த நிலையில் இருப்போருக்கு, பந்தி பரிமாறுகிறவர்களுக்கெல்லாம் அந்த ரசம் கிடைக்காமல் போகின்றது. இதை பார்க்கின்ற மரியாள் பசித்திருப்பவர்களுக்காக அவர் பரிந்துரைக்கின்றார். வறிய நிலையிலே ஏழ்மை நிலையிலே தள்ளப்பட்டோருக்காக தன் மகனிடம் மன்றாடி திராட்சை ரசத்தை பெற்றுக் கொடுக்கின்றார். அதுவோ மிகவும் சுவையாய் இருந்தது என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம்.
வாழ்விலே ஆண்டவர் வாக்கு மாறாதவராகவே இருக்கின்றார். ஏழை எளியவர்கள் பால் நாம் நம்முடைய கரங்களை நீட்டி நல்லது செய்ய விழைவோமையானால், வறியவர்களுடைய கூட்டத்திலே அமர்ந்து நாம் அவர்களை உண்மையிலேயே மகிழ்ச்சி படுத்துவோமையானால், ஆண்டவர் என்றும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. ஏனென்றால் அவர்களுக்குத்தான் கடவுளினுடைய அன்பு பரிமாறப்பட வேண்டும், அவர்களுக்குத்தான் கடவுளினுடைய நல்ல மேலான அருள் இரக்கம் கிடைக்கப்பெற வேண்டும். ஏனென்றால் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களாகவே இருக்கின்றார்கள் என்பதுதான் நாம் தெரிந்திருக்கின்ற ஒரு உண்மையாய் அமைந்திருக்கின்றது. எனவே மரியனை போல, ஆண்டவர் இயேசுவை போல ஒரு புதிய இதயத்தை இந்த நாளிலே நாமும் பெற்றுக்கொண்டு, பசித்திருப்பவர்களுக்கு வறியவர்களுக்கு நம்முடைய கரங்களை நீட்டி நல்லது செய்ய தாராளமாய் நாம் விழைவோம். அதன் வழியாக இறையருள் பெறுவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் நேயர்களே. கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.